வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு மதர்ஸ் டே அப்படின்ற லெசனை தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இதை எழுதினவர் ஜே பி பிரிஸ்லே இது லெவன்த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ ஒரு வர ஒரு லெசன் வாங்க லெசன் குள்ள போகலாம் போறதுக்கு முன்னாடி அதோட கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்குங்க மிஸ்ஸஸ் ஆனி பியர்சன் மதர் ஆஃப் டோரிஸ் அண்ட் சிறு ஜார்ஜ் ஹஸ்பண்ட் ஆஃப் அண்ட் டோரிஸ் பியர்சன் உங்களுக்கே தெரியும் ஆஃப் அண்ட் மிஸ்டர் பியர்சன் அண்ட் சிரில் பேர்சன் வந்து சன் ஆஃப் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் Pearson மிஸ்ஸஸ் Fitzgerald அப்படின்றவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நாடகத்தோட ஆக்ஷன் லிவிங் ரூமில் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பேர்சனோட வீடு அதாவது இந்த வீடு வந்து லண்டனில் இருக்குது திரை விலகுது மதிய நேரம் இலையுதிர் காலம் மிஸ்ஸஸ் பெர்சன் ரைட் சைடில் உட்காந்துட்டுருக்காங்க மிஸ்ஸஸ் ஃபிட்சரால் லெஃப்ட் சைடில் உட்காந்துட்டுருக்காங்க ஃபிட்சரால் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி மிஸ்ஸஸ் பெர்சனோட ஃபார்ச்சூன் அதாவது அவங்களோட ஜோசிய மாதிரி சொல்கிறாங்க ஸ்மோக் ஹோம் பண்ணுறாங்க மிஸ்ஸஸ் பேர்சன் ரொம்ப மென்மையானவங்க ரொம்ப அமைதியானவங்க ஆனால் இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் மிஸ்ஸஸ் பிட்சரால் அவங்க எப்போவுமே ரொம்ப ரூடாக இருப்பாங்க வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க மிஸ்ஸஸ் பிச்சரால் இப்போ மிஸ்ஸஸ் பியர்சன் கிட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உன்னோட நல்லது உன் உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் பேர்சன் இப்போது அவங்க கிட்ட இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க ஈஸ்லியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆமாம் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க சரி அதை விடு இப்போ என்ன முடிவு செய்திருக்க இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் விட்டுடு இனி இந்த வீட்டுக்கு நீ தான் பாஸ் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல் மிஸ்ஸஸ் பேர்சனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க ஏன்னா மிஸ்ஸஸ் பேர்சன் அந்த வீட்டில் எப்போவுமே ஒரு வேலைக்காரங்க மாதிரி ஒரு ஸ்லேவ் மாதிரி இருப்பாங்களாம் அவங்கள யாரும் மதிக்கவும் மாட்டாங்களாம் அதுக்காக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்கு மிஸ்ஸஸ் பேர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா சொல்கிறதெல்லாம் ஈஸி தான் ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னோடய பசங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள செல்ஃபிஷாக இருந்தா அவங்க செல்பிஷா இருந்தாலும் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் பியர்சன் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க ரொம்ப கைண்டானவங்க இல்லையா அதனால அப்படி சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அம்மாவை எப்படி நல்லா ட்ரீட் பண்ணுறதுன்னு தெரியணும் அப்படின்னு ஃபிட்சரால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க நீ எப்போவும் அவங்க பின்னாடியே போய் கவனிக்கிற தேவையானதை செய்கிற அவங்க முன்னாடி சர்வெண்ட் மாதிரி நடந்துக்கிற ஒரு கணவர் மற்றும் பிள்ளைகள் அந்த வீட்டோட அம்மாவையும் அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபையும் எப்படி நடத்தணுன்றதை ஃபஸ்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ மிஸ்ஸஸ் பியர்சன் வாட்சை பார்க்குறாங்க ஐயோ பசங்க இப்ப வந்துருவாங்க இன்னும் எதுவும் செய்யலையேன்னு எழுந்துக்க நினைக்கிறாங்க ஆனா ஃபிச்சரால் அவங்கள உட்கார வைக்கிறாங்க இல்ல நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவங்க சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு மிஸ்ஸஸ் பியர்சன் ஃபிச்சரால் கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்றாங்க ஃபிஸ் மிஸ்ஸஸ் ஃபிச்சரால் அதுக்கு அவங்க வந்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஃபிச்சரால் ஒரு ஐடியா சொல்றாங்க நாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளோட சோலை அப்படின்னு சொல்றாங்க அதாவது உங்க இடத்துல நான் என் இடத்துல நீ அப்படின்னு ஃபிச்சரால் சொல்றாங்க இதை நான் ஈஸ்ட்லேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னும் சொல்கிறாங்க உன்னோட கையை கூட ஒரு நிமிஷம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க எதையும் நினைக்காதன்னு சொல்லிட்டு ஏதோ மந்திரம் மாதிரி முணுமுக்கிற முணுமுணுக்கிறாங்க ஹர்ஷதட்டா டம் ஹர்ஷத்தா லம் ஹர்ஷதட்டா லம் டம் போனா அப்படின்ற மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேரோட பர்சனாலிட்டி அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிட்ஜராலோட உடம்பு அதே மாதிரி தான் இருக்குது மிஸ்ஸஸ் பேர்சனோட உடம்பு அப்படியே தான் இருக்குது ஆனால் அவங்களோட சோல் ரெண்டு சைட்லேயும் மாறுது அதாவது பியர்சனோட சோல் ஃபிட்ஜரால் உடம்புக்குள்ளே வந்துடுது ஃபிட்ஜராலோட சோல் வந்து பியர்சனோட உடம்புக்கு போயிடுது இதனால உடம்பு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அவங்க மிஸ்ஸஸ் பியர்சன் மாதிரி தான் இருப்பாங்க மிஸ்ஸஸ் பிட்சரால் மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அவங்க செய்கிற ஆக்டிவிட்டீஸ் அவங்க அவங்க பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பியர்சன் பேசுறது பியர்சன் நடந்துக்கிறது எல்லாமே ஃபிட்சரால் மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃபிட்சரால் பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே பியர்சன் மாதிரி இருக்கும் ஓகேவா பியர்சன் பா பார்க்குறாங்க இப்போ ஃபிட்சரால் கிட்டே இருந்து சிகரெட்டை வாங்கி பிடிக்கிறாங்க மிஸ்ஸஸ் பியர்சன் ஃபிட்சரால் கிட்ட தன்னோட வீட்டுக்கு போய் நிலைமையை பார்க்க சொல்றாங்க அவங்களும் கிளம்புறாங்க மிசஸ் பியர்சன் மிசஸ் பிட்சரால் இப்போ அவங்க வீட்டுக்கு போறாங்க அதாவது ஃபிட்சராலோட வீட்டுக்கு ஃபிட்சரால் போறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள இருக்க சோல் வந்து மிஸ்ஸஸ் பியர்சன் ஆனால் அவங்க உடம்புல இருக்கிறது பியர்சனோட சோல் கொஞ்ச நேரம் கழிச்சு டோரிஸ் பியர்சன் அதாவது மிஸ்ஸஸ் பியர்சனோட மகள் வராங்க அவங்களுக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் உள்ள வந்ததும் தன் அம்மா கிட்ட தன்னோட எல்லோ சில்க்கு சில்க் ட்ரெஸ் அயன் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க இன்னைக்கு நைட் போடுறதுக்கு அப்படின்னும் பதில் சொல்றாங்க தன் அம்மா ஸ்போக் பண்ணுறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா தன்னோட அம்மா உடம்புல இருக்கிறது மிஸ்ஸஸ் ஃபிட்சரால்னு அவளுக்கு தெரியாது இல்லையா இப்போ டி இருக்கானு ஆனால் கிச்சன்ல பியர்சன் ரெடி ஆகல அப்படின்னு பதில் சொல்றாங்க வெளியில போய் குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு பைத்திய மாதிரி பேசுறீங்க மேலும் தன் எல்லோ சில்க் அயர்ன் பண்ணியாச்சான்னு கேட்குறா டோரிஸ் இல்லைன்னு பதில் வருது தன் அம்மா கிட்டேந்து என்னால் முடியாது அப்படின்னும் சொல்றாங்க தாய் இந்த வீட்டுக்கு எவ்வளோ உழைக்கிறதாவும் சொல்கிறாங்க ஆனால் சம்பளம் இல்லாமல் மேலும் எல்லோ சில்க் ட்ரெஸ் போட்டுட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க சார்லி ஸ்பென்ஸோட அவுட்டிங் போகிறோமா அப்படின்னு டோரிஸ் ரிப்ளை பண்ணுறாங்க ஏன்னு மிஸ்ஸஸ் பிஸ்ஸர் பியர்சன் கேட்குறாங்க டோரிஸ் அதுக்கு ஏன் நான் போகக்கூடாதா அப்படின்னு பதில் வருது தனக்கு சாலிஸ் பென்ஸை பிடிக்கல ஏன்னா அவனோட பல்லு ஒரு மாதிரி இருக்குது அவனோட ஆக்டிவிட்டீஸ் அவனோட ஆட்டிடியூட் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு மிஸ்ஸஸ் பியர்சன் தன்னோட பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் மிஸ்ஸஸ் பியர்சனோட உடம்புல இருக்கிறது மிஸ்ஸஸ் ஃபிட்சராலோட சோல் நான் உன்ன மாதிரி எங்க இருந்தா இவனை விட பெட்டரா சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா அவங்க அம்மா சொல்றாங்க டோரிஸ் வேகமா வெளியில போகிறான் மிஸ்ஸஸ் பியர்சன் காடை அடுக்கி வைக்கிறாங்க இப்போ சிறில் வரா சிறில் யாருன்னா மிஸ்ஸஸ் பியர்சனோட பையன் வந்ததும் அம்மா கிட்ட அம்மா டீ ரெடியா அப்படின்னு கேட்குறான் இல்லைன்னு பதில் வருது கோவப்படுறான் அப்புறம் என்னோட பொருள்கள் எல்லாம் கரெக்டா அப்படின்னு கேட்குறான் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா பதில் சொல்றாங்க ஆனா காலையில எனக்கு செஞ்சு செஞ்சு வைக்கிறதா ப்ராமிஸ் பண்ணீங்களேம்மா அப்படின்னு கேட்குறான் ஆனா இப்போ என்னால முடியாது அப்படின்னு பதில் சொல்றாங்க சிரில் கோவமா எல்லாரும் இப்படி பேசினா என்ன செய்கிறது நீங்க யாரும் வீட்டில் வேலை செய்யறது இல்லை நான் மேலும் ஒரு மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னா அம்மா கிட்ட இருந்து பதில் வருது சிரில் ஆச்சரியமா என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான் சேஞ்சஸ் அதாவது மாற்றம் தேவை அப்படின்னா உங்கள் அம்மா கிட்டேருந்து பதில் வருது டோரிஸ் லெஃப்ட் சைடு போகிறா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆனால் முகம் பேலா கண்கள் சிவந்து இருக்குது மிஸ்ஸஸ் பேர்சன் அவளை பார்த்து ஏன் பயங்கரமாக இருக்குது ஃபேஸ் உன்னோடது அப்படின்னு கேட்குறாங்க நானாக இருந்தால் இந்த மாதிரி சாலிஸ் பென்ஸ் கூட போக மாட்டேன் அப்படின்னு பதில் வருது மேலும் டோரிஸ் நான் இப்படி அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் தாமா காரணம் அப்படின்னு பே ப்ளேம் பண்ணுறான் டோரிஸ் வரான் மிஸ்ஸஸ் பியர்சன் கிச்சனுக்கு போறாங்க சிறுலும் டோரிஸும் ரகசியமா பேசிக்கிறாங்க டோரிஸ் சிறில் கிட்ட அம்மா சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றா என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றா திடீர்னு சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னு சொல்றா டோரிஸ் இப்போ அவங்களுக்கு தலையில ஏதாவது அடிபட்டு இருக்குமா அப்படின்னு கேட்கறா மேலும் அப்பா வரும்போது அவங்க இப்படியே இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா சொல்றாங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க மிஸ்ஸஸ் பியர்சன் கையில் கிளாஸில் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க என்ன ஜோக்குன்னு சொல்லுங்கள் நானும் சிரிக்கிறேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் பியர்சன் சொல்கிறாங்க எங்கள் ஜோக்கெல்லாம் உங்களுக்கு புரியாதுமா அப்படின்னு பதில் வருது மேலும் நீங்களே உங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு மிஸ்ஸஸ் பியர்சன் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் வெளியில் நிறைய வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வர த நாங்கள் வரோம் அப்படின்னு பதில் வருது ரெண்டு பேர்கிட்டையும் வெளியில் வீக் டேஸில் வேலை செஞ்சாலும் வீக்கெண்டில் வே வீட்டில் வேலை செய்யுங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் பியர்சன் சொல்கிறாங்க டோரிஸ் அம்மா கிட்ட அப்போ சாட்டர்டே சண்டே எதுவும் செய்ய மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறான் அப்போ அப்படி இல்லை சில வேலைகளை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் பியர்சன் வெளியில் போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க யார் கூட அப்படின்னும் கேட்குறான் மிஸ்ஸஸ் பியர்சன் அதுக்கு போனால் என்ன என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க எங்கேயாவது விழுந்து அடிபட்டுடுச்சாமா அப்படின்னு கேட்குறாங்க பசங்க இல்லை ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தால் நான் உன்னை அடிப்பேன்னு பதில் சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் பியர்சன் டோரிஸ் அழ ஆரம்பிக்கிறா மிஸ்ஸஸ் பியர்சன் நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஜார்ஜ் பியர்சன் வராரு ஐம்பது வயசு இருக்கும் அவருக்கு மகள் அழுவதை பார்க்குறாரு என்ன ஏன் அப்படின்னு கேட்குறாரு டோரிஸ் அங்கேருந்து இருந்து வேகமாக போறா உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு கிட்ட இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு மிஸ்ஸஸ் பியர்சன் அதுக்கு அவகிட்டயே கேளுங்க அப்படின்னு பதில் சொல்கிறாங்க இப்போ மிஸ்ஸஸ் பியர்சன் பியர் சாப்பிட்டு இருக்காங்க அதாவது ஸ்டவுட்டு இந்த நேரத்துலயா ட்ரிங்க்ஸ் பண்ற அப்படின்னு கேக்குறாரு ஏன் என்ன தப்பு அப்படின்னு மிஸ்ஸஸ் பியர்சன் கேக்குறாங்க இதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டு பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்றாங்க சொல்றாரு ஜார்ஜ் இப்ப ஜார்ஜ் தான் இன்னைக்கு நைட் வெளியில கிளப்புக்கு போறதாவும் டீ வேண்டாம்னு சொல்றாரு அதுக்கு மிஸ்ஸஸ் பியர்சன் எதுவும் நான் செய்யலை அப்படின்னு பதில் சொல்றாங்க இதை கேட்டவுடனே ஜார்ஜிக்கு அதிர்ச்சியா இருக்கு மேலும் அவர் போற அந்த பிளேஸ்ல அவரை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க மிஸ்ஸஸ் பியர்சன் தன் ஒய்ஃப் கூட வெளியில போகாம எப்பவும் நைட் இவர் கிளப்புக்கு போகிறத பத்தி சொல்றாங்க மேலும் அவரை பாம்பி ஓம்பி அப்படின்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க சிறில் உள்ள நுழையரா ஒரு கையில பால் இன்னொரு கையில திக் ஸ்லைஸ் கேக்கு வச்சிருக்கான் இப்போ ஜார்ஜ் சிரல் கிட்ட கிளப்பில் எனக்கு என் பின்னாடி கிண்டல் பண்ணுறாங்களா அப்படின்னு தன்னோட பையன் கிட்ட கேட்குறாரு ஏன்னா பையன் அப்பப்போ அவங்க அப்பா கூட கிளப்புக்கு போவானா சிரில் அதுக்கு ஆமா அப்படின்னு சொல்கிறான் ஜார்ஜ் இதை கேட்டு வருத்தப்படுறாரு அந்த இடத்த விட்டு போறாரு இப்போ தன்னோட மகன் தன் அம்மா கிட்ட நீங்கள் அவர்கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்க கூடாதுமா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு மிஸ்ஸஸ் பியர்சன் உங்கள் அப்பா அடிக்கடி போகலன்னா யாரும் இப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சிறில் வெளியில போறான் மறுபடியும் உள்ளே வரான் பக்கத்து வீட்ல பக்கத்து வீட்டு பெட்சரால் வந்து வராங்கன்னு சொல்லி கதவை சாத்துறான் சிரில் மிஸ்ஸஸ் பியர்சன் திட்டுறாங்க முதல்ல கதவை தர அவங்களை வரவிடு அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் கரெக்டா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சிரில் அதுக்கு இல்ல எதுவும் சரியா நடக்கலன்னு பதில் சொல்றான் மிஸ்ஸஸ் பியர்சன் மிஸ்ஸஸ் பியர்சன் இரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப சிரில் அங்கேருந்து இருந்து கிளம்புறான் மிஸ்ஸஸ் பிச்சரால் மிஸ்ஸஸ் பியர்சன் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஜார்ஜ் வீட்டிலே இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க மிஸ்ஸஸ் பியர்சன் அவரை பத்தி கிளப்ல என்ன நினைக்கிறாருன்னு சொன்னேன்னு சொல்றாங்க ஆனால் மிஸ்ஸஸ் பியர்சனோட உடம்புல இருக்கிறது மிஸ்ஸஸ் பிட்சரால் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மேலும் எல்லாரையும் திட்டுறாங்க மிஸ்ஸஸ் மிஸஸ் பிட்சரால் அதாவது மிஸ்ஸஸ் பியர்சன் என் பசங்க என் கையால் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு மிஸ்ஸஸ் பியர்சன் அவங்களுக்கு வேண்டியதை அவங்களே செய்வாங்க நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஜார்ஜ் உள்ள வந்து ஆம்சாரில் உட்கார்றாரு மிஸ்ஸஸ் பிடராலை கூப்பிட்றாரு அதுக்கு சொல்லுங்கள் ஜார்ஜ் அப்படின்னு மிஸ்ஸஸ் பிட்சரால் சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க ஒய்ஃப் வந்து மிஸ்ஸஸ் பியர்சன் ஜார்ஜின்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க ஆனால் ஃபிட்ஜரால் உடம்புல இருக்கிறது பிய மிஸ்ஸஸ் பியர்சனோட சோல் அதனால் அப்படி சொல்லிட்டாங்க என்ன இது தன்னோட பேரை வந்து பேரை சொல்லி நெய்பர் கூப்பிட்றாங்களே அப்படின்னு முறைக்கிறாரு ஜார்ஜ் மிஸ்ஸஸ் பிட்சரால் உடனே சாரி சொல்கிறாங்க இப்போ மிஸ்ஸஸ் பியர்சன் அவர்கிட்ட உங்கள் பேர் ஜார்ஜ் தானே டியூக் ஆஃப் எடின்பர்க் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடக்குது இங்கே ஒரு பக்கம் பாம்பே இன்னொரு பக்கம் டோரிஸ் அழுதுட்டு இருக்கா அப்படின்னு ஜார்ஜ் கேட்குறாரு அதுக்கு மிஸ்ஸஸ் பிச்சரால் ஹோ டியர் அப்படின்னு ஜார்ஜை கூப்பிடுறாங்க ஜார்ஜ் முறைக்கிறாரு இப்போ மிஸ்ஸஸ் பியர்சன் ஜார்ஜ் கிட்ட இன்னொரு மு இன்னொரு முறை என் ஃப்ரெண்டு வந்தா எப்படி இருக்கீங்க வாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ மிஸ்ஸஸ் பியர்சன் ஜார்ஜ் கிட்டே ஏன் இன்னைக்கு கிளப்புக்கு போலையா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அவங்க உடம்புல இருக்கிறது வேற ஒரு சூல் ஜார்ஜ் அதுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்றாரு திடீர்னு அவங்கள கத்த ஆரம்பிக்கிறாரு இப்போ மிஸ்ஸஸ் பியர்சன் இப்படி இப்படிலாம் கத்துனீங்கன்னா உங்களை நான் அடிப்பேன்னு சொல்கிறாங்க அதுக்கு மிஸ்ஸஸ் பிட்சரால் சாந்தப்படுத்துறாங்க மிஸ்ஸஸ் பியர்சன்னு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது இப்போ டோரிஸ் வரா மிஸ்ஸஸ் பிட்சரால் அவளுக்கு அலோ சொல்கிறாங்க அதாவது மிஸ்ஸஸ் பிட்சரால் அலோ சொன்னாலும் அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிறது அவங்க அந்த டோரிஸோட அம்மா தான் இன்னைக்கு நீ சாலிஸ் பென்ஸ் கூட வெளியில் போயிருப்பேன்னு நினைச்சனே அப்படின்னு சொல்றாங்க அதை பற்றி உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கறான் டோரிஸ் மிஸ் பியர்சன் அவளை வாய மூடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ டோரிஸ்ட் ஜாலி கூட வெளியில் போகிற ப்ரோக்ராமை தான் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க ஏன்னா தன்னோட அம்மா அவனை க்ரிட்டிசைஸ் பண்ணதால் இப்போ மிஸ்ஸஸ் பியர்சன் ஜார்ஜ் கிட்ட கிளப் உள்ள உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே அப்படின்னு கேட்குறாங்க இப்போ மிஸ்ஸஸ் ஃபிச்சர் ஃபீச்சர் ஆல் டோரிஸ் மற்றும் ஜார்ஜ் கிட்ட நான் மிஸ்ஸஸ் பியர்சன் கிட்டே தனியாக பேசணும் அதனால் நீங்கள் கிளம்புங்க ரெண்டு பேரும் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் ஃபிட்சரால் மிஸ்ஸஸ் ஃபிட்சரால் மற்றும் மிஸ்ஸஸ் பியர்சன் ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறாங்க மிஸ்ஸஸ் ஃபிட்சரால் மிஸ்ஸஸ் பியர்சன் கிட்ட இப்போ நாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்மளோட சோலை போதும் இது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் கையை ஒன்றா சேர்த்து மறுபடியும் அவங்கவுங்க உடம்புக்கு திரும்ப வராங்க மிஸ்ஸஸ் பிர்ச்சரால் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணதாக சொல்கிறாங்க மேலும் மிஸ்ஸஸ் கிட்ட நீ அவங்க கிட்ட சாஃப்டாகி இனிமேல்ட்டு நடந்துக்க கூடாது அதாவது உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நீ சாஃப்டா இனிமேட்டு நடந்துக்க கூடாதுன்னு அட்வைஸ் பண்றாங்க ட்ரை பண்றேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் பியர்ஸ்னு சொல்றாங்க மேலும் நீ யாரையாவது ஹர்ட் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கவும் கூடாதுன்னு மிஸ்ஸஸ் பிச்சரால் ஸ்ட்ரிக்ட்டா மிஸ் பியர்ஸ்னு கிட்ட சொல்றாங்க இப்போ டாரிஸ் ஜார்ஜ் அண்ட் சிறுல் எல்லோரும் உள்ளே நுழையிறாங்க மிஸ்ஸஸ் பியர்சன் ஸ்மைல் பண்ணுறாங்க இதை உடனே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சந்தோஷமாகுது ரிலாக்ஸ் ஆகுறாங்க மேலும் நாம் இப்போ ரம்மி விளையாடலாம் அப்படின்னு மிஸ்ஸஸ் பியர்சன் எம் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே கேட்குறாங்க அதுக்கப்புறம் நைட் வந்து நான் நல்ல சப்பர் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் சரின்னு சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் பிக்சரால் குட் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க இதோட ப்ளே முடியுது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிளே உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ எந்த லெசனோட எந்த லெசன் உங்களுக்கு ஸ்கூலில் எடுத்துருக்காங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த லெசன்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்